நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டி நேரில் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, நல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நீ என்ன பேச இருக்கிற என்ற ஆசையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் பேசும். என்னென்ன காரியங்களை அவர்கள் சரி பண்ண வேண்டும், அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் ஆலோசனை கொடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. அப்பா நீர் கடந்து வாரும், நீர் பேசும், கேட்கிற உள்ளங்களை ஒருமுகப்படுத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படி அவர் கொடுத்த தலைப்பு துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது துண்டித்து கர்த்தர் விரும்பாத காரியங்கள் அநேக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதையெல்லாம் நாம் துண்டித்து சரி செய்யப்படும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நினைக்கிறார், நிறைய நாட்களாக நான் சில காரியங்களுக்காக போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், வாசிக்கிறேன், எப்படியெல்லாமோ நான் ஜெபித்து பார்த்து விட்டேன், இந்த காரியங்கள் நடக்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். சில காரியங்களை நாம் துண்டித்து, கர்த்தர் விரும்பாத சில காரியங்கள், கர்த்தர் அந்த நாம் கர்த்தர் விரும்புகிறபடி அதை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளான எல்லா காரியங்களும் சரி செய்யப்பட்டு நாம் நினைக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆவியானவர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமும் 15:10 நாம் பார்த்தோமானால் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமும் 15:1 நாம் பார்த்தோமானால் அங்கு வந்து ஆபிரகாம் சொல்கிறார், அடியனுக்கு பிள்ளை இல்லையே, என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தன எலியேசர் தான் இருக்கிறானே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். 4 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. உன் கற்பத்தில் பிறக்கிற குழந்தை தான் உனக்கு சுதந்திரவாளி. நீ வானத்து நட்சத்திரங்களாக என்ன கூடுமானல் என்ன செய்ய நீ எண்ணு, அப்படியாக உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சொன்னோடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இது எப்படி நான் அறிவேன் இதே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். 15:8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் அப்படின்னு என்று சொல்லி கேட்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு நீ கடந்து வந்திருக்கிறாய், நான் உனக்கு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவன் ஒரு கேள்வி அங்கே வைக்கிறான், நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்னு சொன்னோடனே ஆண்டவர் அங்கே ஒரு ஆலோசனையை சொல்கிறார். அதாவது 9 என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர், 3 கிடாரி, 3 வெள்ளாடு, அது 3 ஆட்டுக்கடா, 4 ஒரு காட்டுப்புறா, 5 ஒரு புறா குஞ்சு, இது எல்லாத்தையும் என்ன செய்ய ஏன்ட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன செய்கிறாரு ஒரு ஆலோசனையாக சொல்கிறாரு. இதெல்லாம் கொண்டு வா, 5 பொருள், 3 கிடாரி, 3 வெள்ளாடு, 3 ஆட்டுக்கடா, 1 காட்டுப்புறா, 1 புறா குஞ்சு, எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே எல்லாவற்றையும் அவன் என்ன செய்த ஆண்டவற்ற கொண்டு வர. அதாவது ஆண்டவர் அவன்கிட்ட பேசியிருக்கிறாரே, அவர் சொல்லியிருக்கிறார், நீ வந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் சொன்னதுனால இவன் என்ன செய்கிற ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியா இதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் என்ன செய்கிறா எல்லாம் கொண்டு வந்து அது அங்கே 10 சொல்லுகிறது, அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து அந்த துண்டங்களை என்ன செய்தானா ஒன்றுக்கொன்றே எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் என்ன செய்யலை
துண்டிக்கவில்லை. அதாவது பலி செலுத்த வருகிற ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளாய் சொன்ன உடனே அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியாத பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைத்துவிட்டு அதை என்ன செய்கிறான், நடுவாக என்ன செய்கிறான், துண்டிக்கிறான். பட்சிகளை துண்டிக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு என்ன செய்கிறது, அங்கே அயர்ந்த நித்திரை வருகிறது. தீயில் அவனை மூடிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். 13 வசனத்தில் இருந்து, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் என்ன செய்வாங்க, உபத்திரப்படுவார்கள். அடுத்தது என்ன செய்வாங்க, அவங்க மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே நல்ல முதிர் வயதில் நீ அடக்கம் பண்ணப்படுவாய். அடுத்து பார்த்தோமானால் அந்நாளிலே கர்த்தர் வந்து என்ன செய்கிறார், ஆபிரகமோடே ஒரு உடன்படிக்கையே, இந்த இவன் பலி செலுத்தி இந்த எல்லாவற்றையும் விலங்குகளை எல்லாம் துண்டித்து வைக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். எப்படின்னா பேசுகிறார், எதிர்கால காரியங்களை, அது 4வது தலைமுறையில் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த தேசத்தை விட்டு அவர்கள் ஏத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை அவர் முன்கூட்டியே ஆண்டவர் என்ன செய்கிறார், அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், பேசுகிறார். அவருடைய அது பின்னாட்களில் நடப்பது அங்கு சொல்லப்படுகிறது. அதாவது உன் சந்ததியார் 400 வருஷம் என்ன செய்வாங்க, எய்த்தில் என்ன செய்வாங்க, அவங்க உபோத்தரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்து இந்த 7 விதமான ஜாதிகளும் இருக்கிற இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுப்பேங்கிற வாக்கு தத்தத்தையும் அங்கே என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்தார், அங்கே பலிபீடத்தில் எல்லாவற்றையும் பலி செலுத்த வைத்து விட்டு நடுவாக என்ன செய்கிறார், துண்டிக்கிறார். எல்லா விலங்குகளையும் துண்டிக்கும் பொழுது அங்கு கர்த்தர் பேசுகிறார், பின்னாட்களில் நடப்பதை சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தையும் என்ன செய்கிறார், அங்கு கொடுக்கிறார். அதே போல தான் பிரியமானவர்களை, இன்றைக்கும் அன்றைக்கு ஆபிரகாம் வந்து முதலாவது ஆண்டவர் சொன்னார் அந்த 12வது அதிகாரம் ஆதியாகம் 1வது வசனத்தில், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு எல்லாம் புறப்பட்டுவான்னு சொன்னார். அப்படியே அவன் வந்தான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், அங்கு சொல்லுகிறார், இந்த தேசத்தெல்லாம் சுதந்திரத்தை கொடுப்பேன், உன் சந்ததி இப்படியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, நீங்களும் பல்வேறு விதமான காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று சொல்லி அவன் என்று என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த வேண்டாத உறவுகள் கர்த்தர் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வான்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்தான், அப்படியே விட்டுவிட்டு என்ன செய்தான், அப்படியே கடந்து வருகிறான். அதனால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு அங்கு அந்த அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனோடு பேசி வரும் காரியங்களை அவனுக்கு சொல்லுகிறார். நீங்களும் வேண்டாத உறவுகள், உலகத்தில் நம்ம இருந்தாலும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே என்று சொல்லுகிறது. நம்ம உலகத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டு உலகத்தோடு நம்ம ஒட்டு வாழ்ந்தமானால் நம்முடைய காரியங்களில் மாற்றம் இருக்காது. வாக்கு தத்தங்கள் கொடுத்திருந்தாலும் அது நிறைவேறாமல் என்ன செய்யும் இருக்கும், நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை கட்டாயம் சரி செய்ய வேண்டும். அங்கு ஆபிரகாம் துண்டித்தான் அந்த விலங்குகளை. அதே போல் நம்மளது வேண்டாத உறவுகள், ஐக்கியங்கள், இதையெல்லாம் நாம் துண்டித்து விட்டு நம் ஆண்டவரோடு நாம் நெருங்கி கர்த்தருடைய வசனத்தையே கவனித்து வார்த்தையின்படியே நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போலவே நாம் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எதிர்கால சந்ததி குறித்த காரியங்களை கர்த்தரமோடு பேசுவார், வாக்குத்தத்தம் கொடுப்பார். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யும், நிறைவேறும். அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்களும் உலகத்தோடு, உலக நேசத்தில் மூழ்கி உலகத்தோடு உலகமாக கலந்து நான் என் மனமூன போக்கில் வாழ்வேன், இதெல்லாம் என்ன தவறு இருக்கிறது, இப்படி செய்தால் என்ன என்று சொல்லிவிட்டு எனக்கு கர்த்தர் எல்லாம் தருவார், எனக்கு நடக்கும், என்னுடைய திறமை இருக்கிறது, என்னுடைய படிப்பு இருக்கிறது, என் செல்வாக்கு இருக்கிறது, அதெல்லாம் சாதிப்பேன் என்று சொல்லி மனமூன போக்கில் போகிறீர்களா? நீங்கள் வேண்டாத உறவுகள், வேண்டாத நண்பர்களோடு வைத்திருக்கிறோட ஐக்கியங்கள், கர்த்தர் வெறுக்கிற அந்த உறவுகளை நீங்கள் துண்டிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். பின் நாட்களில் உன் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கர்த்தர் உன்னோடு என்ன செய்வார், பேசுவார். உன் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் பேசுவார். இப்படிப்பட்ட தெய்வம் வேறு எங்கேயாவது உண்டா? உன்னுடைய காரியங்களை எல்லாம் நம்மோடு சொல்ல நம்முடைய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் விட வேண்டியவர்களை விட்டு, எடுக்க வேண்டியவர்களை வெறுத்து கர்த்தரோடு நம்ம ஐக்கியப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேச முடியும். அதனால் நம் வேண்டாத ஐக்கியங்களை நாம் துண்டித்து விட்டு வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு பின்னாட்கள் நடக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்மோடு கர்த்தர் பேசுவார். அடுத்ததான் நாம் பார்த்தோம்னால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம்
அதன் 33வது வசனம், விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் 1 Kings 18. அங்கு வந்து எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு ஒரு காளை கொடுக்கப்படுகிறது. அவர்களும் என்ன செய்கிறார்கள், அதை நெருப்பு மேல் அது விறகுகளின் மேல் அடுக்கி வைத்துவிட்டு அவர் தேவர்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சாயங்காலம் ஆகியும் எந்த பதிலும் வரவில்லை. அங்கு எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், 30வது வசனம், 1 Kings 18:30, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை முதலாவது எலியா என்ன செய்கிறாரா, செப்பனிடுகிறார். அது தகர்க்கப்பட்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற காரியங்களை என்ன செய்கிறார், செப்பனிடுகிறார். நீங்களும் பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை சேவித்து சேவித்து என்ன என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, போது நான் ஜபித்தது இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அதனால் ஆண்டவருக்குள்ள உறவை நீங்கள் விட்டுவிட்டு இருக்கிறீர்களா? அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை அலங்கோலமாக எல்லாம் அப்படியாக கிடக்கிறதா? நீங்கள் அதையெல்லாம் இன்றைக்கு செப்பனிட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கையை நீங்கள் செப்பனிட்டு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக அவன் பார்க்கிறான், அங்கே பார்த்தோமானால் 32வது வசனம், அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு அதில் ஒரு வாய்க்காலை என்ன செய்கிறான், உண்டு பண்ணுகிறான். பிறகுதான் விறகுகளை அடுக்கி ஒரு காளை அதன் மேலே என்ன செய்கிறான், சந்து சந்தாக துண்டித்து என்ன செய்கிறான், வைக்கிறான். வைக்கும் பொழுது என்ன செய்கிறார், அது மேலே தண்ணீரை ஊற்றுங்கள். 3 தரம் அதன் மேலே என்ன செய்கிறார், 1வது தரம், 2வது தரம், 3வது தரம் அப்படின்னு சொல்லி அது மேலே என்ன செய்ய தண்ணீரை என்ன செய்கிறார்கள், விறகுகள் அதற்கு மேலே இருக்கிற பலி மேலே என்ன செய்கிறார்கள், ஊற்றுகிறார்கள். அப்பொழுது அவன் அங்கே ஒரு ஜபம் செய்கிறான். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் 1 Kings 18:36 எலியா என்ன செய்கிறார், ஒரு ஜபம் செய்கிறார். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் எலிசா செய்தானே. எனது பலிபீடத்தை செப்பனிடுகிறான், 12 கற்களை எடுக்கிறான், பலிபீடத்தை கட்டுகிறான், விறகுகளை வைக்கிறான், அதன் மேலே என்ன செய்கிறான், காளையை சந்து சந்தாக என்ன செய்கிறான், துண்டித்து வைக்கிறான். இதையெல்லாம் சொன்னது யார் என்று அவர் சொல்கிறார், இந்த காரியங்களாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன செய்கிறார், அங்கு அந்த பலி என்ன செய்கிறார், சந்து சந்தாக துண்டித்து வைக்கிறார் என்று சொல்லுகிறார். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தரோடு நடக்கும் பொழுது, கர்த்தரோடு உறவாடும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ இப்படி இப்படி காரியங்களை எல்லாம் செய் என்று சொல்லி அவர் செய்ய செய்ய நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே என்ன, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் நடப்பிப்பார். இங்கே என்ன நடந்தது என்று பார்த்தால், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்த தண்ணீரையும் என்ன செய்தா, நக்கி போட்டது. அடுத்து ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியாவுடைய காரிய ஜபத்தை கேட்டு கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. அதை பார்த்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதே போலதான் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்து அவன் அங்கு காலை துண்டிக்கிறான், விறகுகள் மேல் வைக்கிறான், தண்ணீரை ஊற்றுகிறான், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் துண்டிக்க பலி செலுத்துகிற வேளையில் எதையெல்லாம் துண்டிக்க வேண்டுமோ அதையெல்லாம் துண்டித்து சுயம் சாக வேண்டும் கர்த்தருக்கு என்று நீங்கள் பலிபீடத்தை கட்டி நன்றி பலிகளை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பெருமைகள் எல்லாம் வெளியேற வேண்டும். ஏனால் கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார், அவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவருக்கு பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். பலிகளை செலுத்த 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 அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயமெல்லாம் அப்படியே துண்டிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து மகிமைப்படுவார். அப்போ அவங்க எல்லாரும் இது நினைப்பாங்க, இவங்க தான் கர்த்தரை உண்மையாக சேவிக்கிறாங்க, கர்த்தருக்காக ஓடுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், இவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது, ஆனாலும் கர்த்தர் எப்படி இவங்களை இக்கட்டிலிருந்தெல்லாம் நீக்கி மீட்டிருக்கிறார். ஏன்னால் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறவர்கள். இவர்கள் தங்களை தாழ்த்தி தாழ்மையாய் கர்த்தருக்கென்று இவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் என்று அவங்க பார்க்கிற எல்லாம் புறஜாதிகள்
எல்லாம் உங்களை பார்த்து என்ன செய்ய வேண்டும், சாட்சி சொல்லி உங்கள் மூலமாக கர்த்தரே தெய்வம், அந்த தெய்வனே உண்மையான தெய்வம், அவர் அன்பான தெய்வம், அவருடைய அன்பை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவருடைய தாழ்மையை அவருடைய இரக்கத்தை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உங்கள் சுபாவங்கள் மூலமாக நீங்கள் உங்கள் சுயத்தை பலிபடத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வைத்து அதை துண்டித்து உங்கள் மாம்ச கிரியைகளெல்லாம் நீங்கள் சுட்டரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து மகிமையாய் வெற்றி சிறப்பார். அவர் எல்லா கண்களும் உங்கள் மூலமாக கர்த்தரை என்ன செய்யும் காண்போம். கர்த்தரை இவர் அல்லவா தெய்வம், இவர் இந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் ஒரு வாஞ்சை விருப்பம் உண்டாகும். அதனால் நீங்கள் துண்டிக்க வேண்டிய உங்கள் சுயத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைத்து துண்டித்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். முதலாவது பார்த்தோம், வேண்டாத உறவுகள் ஐக்கியங்களை துண்டிக்கும் பொழுது பின் நாட்களில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் பேசுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் என்று பார்த்தோம். அடுத்ததாக உங்களுடைய சுயத்தை நாம் சுட்டரிக்க கொடுக்கும் பொழுது, துண்டிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம் மாம்சத்தை தகன பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார், செயலாற்றுவார், பெரிய காரியங்களை நடப்பிப்பார். நம்மை மூலமாக அநேகர் என்ன செய்வார்கள், கர்த்தரை கண்டு கொள்வார்கள். அடுத்தது 1 Samuel 15:33 நாம் பார்த்தோமானால், சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டார். யார் இந்த ஆகாக்? அவன் ஒரு அமலேக்கியன். அமலேக்கியரை குறித்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? யாத்திராகமம் 17:16 யாத்திராகமம் 17:16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் என்ன செய்யும், நடக்கும் என்று சொல்லுகிறது. அடுத்தது நாம் இங்கே 1 Samuel 15:2 பார்த்தோமானால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் என்ன செய்திருக்கேன், வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலுக்கு சாமுவேல் மூலமாக ஒரு ஆலோசனை வருகிறது, நீ அமலேக்கியரோடு போரிட்டு என்ன செய்யி, அமலேக்கியர்களை எல்லாவற்றையும் என்ன செய்யி, அழித்து போடு என்று சொல்லி சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் சவுல் அங்கே என்ன செய்கிறார், அவரை போரிடுகிறார், அங்கே அமலேக்க ராஜாவை பிடிக்கிறார், அங்கே எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், முதல் தரமானவைகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, 15:9 சவுலும் ஜனங்களும் ஆகாகே ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட என்ன செய்யலை, மனசு இல்லை, மனசு இல்லாமல் எதை மட்டும் அழித்து போட்டாங்களா, அற்பமானவைகளும் உதவாதவியமான வஸ்துக்களை மாத்திரம் என்ன செஞ்சிட்டாங்க, அழித்து போட்டிருக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார், சவுல் அவன் என்ன செய்யலை, என்னுடைய சத்தத்துக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியவில்லை, அது எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது சவுல் வந்து சாமுவேல் வந்து சவுலிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஜனங்களுக்கு அது பிரியமாக இருந்தது, அதனால தான் நான் இப்படி செய்தேன்னு சொன்ன பொழுது தான் அங்கு சாமுவேல் சவுலை கடிந்து கொள்கிறார். 1 Samuel 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம், நீ பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் என்னது, உத்தம. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அவர் அமலேக்கியர் ராஜாவையும் அமலேக்கியருக்கு எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொன்னால் நீ என்ன செய்யலை, அது செய்யலை, அதனால் நீ கர்த்தருடைய கட்டளையை என்ன செஞ்சுருக்க, மீறிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே சாமுவேல் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் சாமுவேல் சொல்லுகிறார் சவுலிடம், ஆண்டவர் அவர் மனதுக்கு வேதனையாக இருந்தபடியால் உன்னை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளுகிறார் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட சவுல் துக்கமடைகிறார். அப்பொழுது தான் சாமுவேல் என்ன செய்கிறார், அங்கு ஆகாகை அழைத்து என்ன செய்கிறார், கர்த்தருக்கு முன்பாக ஆகாக என்ன செய்கிறான், அங்கு துண்டித்து போடுகிறான். அதாவது அங்கு
உலக ஸ்நேகம் நமக்கு என்னது, தேவருக்கு விரோதமான பகை. நம்ம நினைக்கிறோம் இவங்க கூடலாம் ஐக்கியம் வச்சுட்டா எப்படி, நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், நம்ம அவங்க காரியங்களெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், கற்றுக்கிட மாட்டேன், அது மூலம் எனக்கு என் ஃப்ரெண்டை எனக்கு என்ன செய்யலை, நண்பர்களை விடுறதுக்கு மனசு இல்லை, அவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அவங்க காரியத்தை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகளை நீங்கள் தொடரக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கரை நீ துண்டித்து போடு, ஆகாகை துண்டித்து போடு, சொன்னால் நம்ம கீழ்ப்படியணும். இல்லைனா ஆண்டவர் சவுலை என்ன செஞ்சார், ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளியது போல நம்மளும் தேவனால் புறக்கணித்து என்ன செய்யக்கூடிய தள்ளப்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு நம்ம என்ன செய்வோம், வந்துவிடக்கூடிய சூழ்நிலை காணப்படும். அதே போல் கர்த்தர் நமக்குள்ள அருவருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கலாம், நம்ம ஆண்டவரை தேடலாம், ஆலயத்துக்கு செல்லலாம், குட்டங்களுக்கு செல்லலாம், ஆனாலும் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ளாக அது இருந்து கொண்டே இருக்கலாம். இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது போல செவி கொடுத்தல் என்னது, உத்தமம் என்ற வசனம் சொல்லுது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நீங்கள் துண்டித்து போடுங்கள். துண்டித்து போடும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும். கர்த்தர் அப்பொழுது உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் நடப்பிப்பார். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற வேண்டாத உறவுகள், இதை எல்லாவற்றிலும் எல்லா மாம்ச கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் துண்டிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அது தானாய் நடக்கும். அந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் குடும்பங்களுக்கு அது வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் விட வேண்டிய ஐக்கியங்களை, வெறுக்க வேண்டிய காரியங்களை, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை துண்டித்து போட்டுவிட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நீங்கள் தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரை சோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று நாங்கள் பல நாட்களாக கேள்வியோடு இருந்தோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்துருக்கிறீங்கப்பா. கர்த்தர் அருவருக்கிற வேண்டாத உறவுகள், வேண்டாத ஐக்கியங்கள், உலக சிநேகங்கள் எல்லாவற்றையும் துண்டித்து போடும் பொழுது, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், மாம்ச கிரியைகள் எல்லாவற்றையும் துண்டிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற நன்மைகளை கொடுப்பேன் என்று சொன்னதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கி காட்டியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் அதையெல்லாம் விட்டு விட்டு வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பலவீன பாண்டந்தப்பா, மனிதர்களப்பா, மண்ணான மனிதர்களப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் சுட்டி காட்டும். யார் யார் எதை எதை வெறுக்க வேண்டுமோ, எதை எதை விட வேண்டுமோ, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு உங்கள் செவி கொடுக்க ஒவ்வொரு கிருபை பாராட்டுவீராக. நெடுநாள் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணுமே. ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறதை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துவீராக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியாக உங்கள் பிள்ளைகள் எதையெல்லாம் வாஞ்சித்து கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களை சரி பண்ணும் பொழுது, அவள் பலிபடத்தை செப்பனிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து நினைக்கிறதுக்கு வேண்டிற்கு அதிகமான நன்மை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஜபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.